ஐந்து பலிகள். லேவிய ராமத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் ஐந்து பலிகளும் ஏழு பண்டிகைகளும் இருக்கும். நான் ஏழு பண்டிகைகளை இந்த குத்து விளக்குகளோடு அன்றைக்கு விளக்கப்படுத்தினேன். இந்த பலிகள் ஐந்தை சுருக்கமாய் பார்ப்போம். ஐந்து பலிகள், அதில் முதலாவது தான் பெரிய முக்கியமான பலி. அந்த பலி தான் சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலியில் ஒரு பழுதற்ற ஆடு அல்லது ஒரு பழுதற்ற காளை, இந்த மிருகத்தின் தோல் தவிர, தோலை மாத்திரம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் உடம்பின் சகல அங்கங்களும் கூறு கூறாக்கப்பட்டு எரிக்கப்படும். ஆகவே இந்த சர்வாங்க தகன பலி மற்ற நாலு பலிகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளமாய் இருக்கின்றன. நான் மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வாசித்து பார்த்து கொண்டிருக்க முடியாது, ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நாலு சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம் அல்லவா, மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். அதிலே தேவனாகிய இயேசு மாம்சமாக வந்தார் என்று சொல்லுகின்ற புத்தகம் எது? யோவான் புத்தகம். யோவான் புத்தகத்திலே தான் இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்று கிடையாது, சாஸ்திரிகள் அவரை பார்க்க வந்தார்கள் என்று கிடையாது, அகஸ்துராயன் சட்டம் போட்டான் என்று கிடையாது, மேய்ப்பர்கள் மந்தையிலே மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் கிடையாது. நேரடியாக பரலோகத்தில் தொடங்குகிறார் யோவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 அப்படி சொல்லிவிட்டு 14 வசனத்திலே சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாய் வந்தது என்று. யோவான் சுவிசேஷத்தில், நன்றாக கவனியுங்கள், யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவின் மரணத்தை யோவான் காட்டுவது எந்த விதத்தில் இருக்கிறது தெரியுமா? எப்படி சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் காட்டுகிறாரோ அந்த சர்வாங்க தகன பலியோடு யோவான் இயேசுவின் மரணத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். பாருங்கள், இயேசு சிலுவையில் எத்தனை வாக்கியங்கள் பேசினாராம்? எல்லாருக்கும் தெரியும், சொல்லுங்க, ஏழு பேசினார். அந்த ஏழு வாக்கியங்களும் நாலு சுவிசேஷங்களிலும் உண்டா? இல்லை. இப்போ இயேசுவின் மரணம், ஒரு சில விஷயங்கள் நாலு சுவிசேஷத்திலும் சொல்லப்படுகின்றன, அப்படித்தானே? இப்போ இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்பது கூட நாலு சுவிசேஷங்களிலும் கிடையாது. ஆனால் ஒரு சில விடயங்கள், உதாரணமாக யோவான் ஸ்நானன் வந்தார் என்பது மாத்திரம் நாலு சுவிசேஷங்களிலும் உண்டு. ஒரு சில அற்புதங்கள், 5000 பேருக்கு அவர் உணவளித்த அற்புதம், இது போன்ற ஓன் ஒரு சில அற்புதம் நாலு சுவிசேஷங்களிலும் உண்டு. இப்போ எனக்கு நேரமில்லை அதை சொல்லிக் கொடுக்க. ஆனால் இயேசு ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தாலும் தனக்கென செய்து கொண்ட ஒரே அற்புதம் தான் அந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த அற்புதம். அதனால் தான் அது நாலு சுவிசேஷத்திலும் வருகிறது. இப்படி ஒரு சில விடயங்கள் தான் நாலு சுவிசேஷத்திலும் வருகின்றன. அதுபோல இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் நாலு சுவிசேஷங்களிலும் உண்டு, அப்படித்தானே? ஆனால் நீங்கள் நாலு சுவிசேஷங்களிலும் இயேசுவின் மரணத்தை வாசித்து பார்த்தால் சில வித்தியாசங்கள் உண்டு. அவர் சிலுவையில் பேசின சில வார்த்தை சிலவற்றில் இல்லை, சில வார்த்தை சிலவற்றில் உண்டு, நடந்த சில சம்பவங்கள் சிலவற்றில் இல்லை. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம், ஏன் இவர்கள் எல்லாரும் எழுதியிருக்கலாமே? காரணம் இதுதான் அன்பானவர்களே, யோவான் மாத்திரம்தான் சர்வாங்க தகன பலிக்கோப்பாய் இயேசு மரித்ததை காட்டுகிறார். ஆகவே அதற்கு தேவையான அம்சங்களை மாத்திரம் யோவான் குறிப்பிடுகிறார். புரிகிறதோ? இனி மத்தேயு, மாற்கு, லூக்காவுக்கு வருவோமா? மத்தேயு குற்ற நிவாரண பலியாய் இயேசு மரித்ததை மாத்திரம் காட்டுகிறார். ஐந்து பலிகளில் ஒன்று பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இன்னொன்று குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி என்றால் என்னவென்றால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக, மனுஷனுக்கு விரோதமாய் ஏதாவது செய்து ஒரு நஷ்டத்தை இழைத்து விட்டால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க அவன் பலியும் கொடுக்க வேண்டும், அந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்தும் கொடுக்க வேண்டும். ஆகவே நிவாரண பலியாகவும் இயேசு மரித்தார். ஆகவே மத்தேயுவினுடைய நோக்கம் என்னவென்றால், இயேசு குற்ற நிவாரண பலியாக மரித்ததை காட்டுவது. ஆகவே பாவ நிவாரண, அதாவது சர்வாங்க தகன பலியாக இயேசு மரித்ததை காட்டிய யோவான் காட்டும் சில காரியங்களை மத்தேயு காட்ட மாட்டார். இனி அடுத்து பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலி என்றால், ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாவிட்டால் அவன்
பாவ நிவாரண பலியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். இயேசு பாவ நிவாரண பலியாய் மரித்தார். இதை காட்டுவதுதான் மாற்கு சுவிசேஷம். புரிகிறதா? சர்வாங்க தகன பலியாய் மரித்ததை காட்டுவது யோவான், குற்ற நிவாரண பலியாய் மரித்ததை காட்டுவது மத்தேயு, பாவ நிவாரண பலியாய் இயேசு மரித்ததை காட்டுவது மாற்கு. லூக்கா சுவிசேஷம் எதை காட்டுகிறது தெரியுமா? சமாதான பலியாய் இயேசு மரித்தார் என்பதனை. ஏனென்றால் லூக்கா சுவிசேஷத்தின் இயேசு மனுஷகுமாரனாகிய இயேசு. ஆகவே மனுஷகுமாரனாகிய இயேசு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் சமாதான பிரபுவாய் வந்து சமாதான பலியாய் மரித்தார். புரிகிறதா? அப்போ இந்த சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, அடுத்தது சமாதான பலி, இந்த நான்கு பலியாகவும் மாத்திரம் இயேசு மரிக்கவில்லை. இந்த நான்கிலும் அவர் பொதுவாக காட்டப்படும் இன்னும் ஒரு பலிதான் போஜன பலி. போஜன பலி வந்து ஒரு ஸ்தோத்திரத்துக்காக நன்றிக்காக செலுத்துவது. ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இந்த போஜன பலியும் இருக்கிறது. நான் மறுபடி நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நான் இப்போ மத்தேயு மாற்கு லூக்கா யோவான் அந்த முறையிலே ஒழுங்கிலே உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நான்கு சுவிசேஷத்திலும் இயேசு போஜன பலியாய் மரித்தது சொல்லப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது. ஓகேயா? ஐந்து பலிகளில் போஜன பலியாய் இயேசு மரித்தது நான்கு சுவிசேஷங்களிலும் உண்டு. அதற்கு மேல் அதிகமாக மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு குற்ற நிவாரண பலியாய் மரிக்கிறார். மாற்கு சுவிசேஷத்திலே இயேசு பாவ நிவாரண பலியாய் மரிக்கிறார். லூக்கா சுவிசேஷத்திலே இயேசு சமாதான பலியாய் மரிக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சர்வாங்க தகன பலியாய் மரிக்கிறார். ஆகவே அந்த ஐந்து பலிகளும் எதை காட்டுகின்றன? இயேசுனுடைய சிலுவை மரணத்தை காட்டுகின்றன. ஆகவே நாம் இனி பலி செலுத்த வேண்டுமா? தேவையில்லை. அந்த ஐந்து பலிகளையும் இயேசு சிலுவையில் சுமந்து விட்டபடியினால் நாம் விட்டுதலையான இயேசுவின் ஜனங்களாயிருக்கிறோம். ஆமென்.